நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, சத்தியத்தின் மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்சையும் தாகமும் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜாஷ்வா டிவி மூலமாய் உங்களோடு கூட நாங்கள் பல செய்தியாளர்கள் தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் அறிய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, அறிய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. காலம் கடைசி காலமாகிவிட்டது. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் நம்முடைய பிள்ளைகளை, கணவனை, மனைவியை எப்படியோ கவர்ந்து இழுக்கிறது. அந்த கவர்ச்சியில் இழுக்கப்பட்டு போகிறார்கள் என்று வேதவசனமும் சொல்லுகிறது. பர்னபா அவனுடைய மாயத்தில் இழுப்புண்டு போனான் என்று பவுல் கலாத்தியர்கள் நிறுவனத்திலே சொல்லுகிறார். அதனாலே இன்னைக்கு மாயை இல்லையா, மாயை மாய மாயை இவைகளில் சிக்கி கொண்டு பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் தவிக்கிறார்கள். முதல்ல நிராகரிப்பாங்க, அப்புறமா என்ன செய்வாங்கன்னா அதுக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு அதை விட்டு வெளியே அவங்களால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, வர தெரியாது. ஆனால் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி நீ வெளியே வந்தால் உனக்கு இந்த உலக வாழ்க்கையை விட ஒரு மகிமையான வாழ்க்கையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிதான் யோவான் ஸ்நானகன் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்துவிலிருந்து அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் மனம் திரும்புங்கள். திரும்புவது தான், மனசு திரும்ப வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சோத்திரம், பண்டிகைகளுக்கு நாங்கள் நல்லா ஆராதனை செய்கிறோம், கிறிஸ்தவ பெண்ணை தான் விவாகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பல விதத்தில் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. நித்திய ஜீவனுக்கு நாம் போக வேண்டும் யானால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு வரான் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிற அந்த வசனம் யோவான் 14:6 சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு வரான். அவன் பிதாவிடத்திற்கு போக வேண்டும் ஆனால் இயேசுவை அல்லாமல் போக முடியாது. ஆனால் தான் அப்போ சிலர் 4:4 சொல்கிறாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அப்படினாலே பிரியமான ஜாஷ்வா டிவி வாசகர்களே, நேயர்களே, சத்திய பிரியர்களே, சத்தியத்தை வாஞ்சிக்கிறவர்களே, சத்தியத்திற்காக நிற்கிறவர்களே, சற்று நீங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட வருகிறவர்கள் பிற்பாடு சில வசனம் உள்ளே வந்து அந்த வசனத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது ஏற்கனவே பல ஆண்டுகளாக வாழ்ந்த அந்த பழைய மனுஷனாகிய ஆதாமோடு சேர்ந்த அசுத்தாவியும் சேர்ந்து நம்மளை வெளியே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேது விடாதபடிக்கு வழிமறிக்கும், தடை செய்யும். பவுல் சொல்கிறாரெல்லாம், நான் உங்களிடத்தில் வருவதற்கு இரண்டொரு தரம் மனதாக இருந்தேன், சாத்தானோ தடை செய்தான் அப்படின்றார். அப்போ தடை எதனால் வருகிறது என்றால் சாத்தானால் வருகிறது தான் என்பது அர்த்தம். அதனாலே பிசாசுக்கே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு அநேக காரியங்களில் ஜெபலம் அன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. மக்கள் மத்தியில், குடும்பத்தில், சபை ஆராதனைகளில் கூட ஜெபம் முன்னால மாதிரி இல்லை. முன்னாலெல்லாம் அதுக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்குவாங்க, பெசல் கூட்டங்களை வைப்பாங்க. விழிப்பு ஜெபம்லாம் இப்போ என்ன தெரியுமா, முன்னிரவு ஜெபம் ஆகிப்போச்சு. முழு நேரம் ஜெபம் போய் முன்னிரவு ஜெபம், 7 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிச்சிடுறாங்க. ஒரு நாட்களில் இரவு 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த இரவு ஜெபம் அதிகாலையில் 5 மணி வரைக்கும் அந்த ஜெபம் இருக்கும். நாங்கள் சமீபத்தில் கீழே சடமான் குழந்தை ஒரு ஊருக்கு போயிருந்தோம்.
அந்த ஐயர்வாள் ஐயா நாங்கள் கேட்டோம் ஐயா எத்தனை மணி வரைக்கும் நடத்துகிறேன்ட்டு, நீங்கள் எவ்வளோ நேரம் நடத்துகிறீங்களோ நடத்துங்கன்ட்டு. 5 மணி வரைக்கும் யாரும் வெளியே போகலை, இடைவெளி மட்டும் விட்டாங்க. ஜெபம் அப்படி இரவு பகலாக ஜெபிக்கிற சபைகள்லாம் அன்னைக்கு பிரகாசிக்கிறது. இரவு பகலாக ஜெபிக்கிற பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு பிரகாசிக்கிறாங்க. ஆனால் ஜெபம் இல்லாத வாழ்க்கை, சத்தியம் இல்லாத வாழ்க்கை, அது தேவனை விட்டு விலக்கி வைத்திருக்கிற வாழ்க்கை. தேவனை விட்டு விலக்கி வை, நீங்கள் விலக்கி, நீங்கள் விலகி இருக்க வேண்டியதில்லை. சத்தியத்தை நீங்கள் அறியலை, சத்தியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கலை, ஜெபிக்கிறது நேரம் இல்லை அப்படின்னா அதுவே உங்களை விட்டு விலக்கி வச்சு. விலக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்காதீங்க, தேவனோடு கூட சேர்ந்து வாழுங்கள் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்கள் மத்தியில் வைக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோன்னு நினைக்காதீங்க. மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு அந்த ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்று, வரங்களால் வல்லமையினால் நிறைந்து, உபதேசத்தில் நிலைத்திருந்து, ஜபத்தில் தரித்திருந்து, அப்பம் விற்குதல்ல அந்யோன்யத்தில் உறுதியாயிருந்து, தேவ சன்னிதானத்திலே நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்களானால் உங்கள் தலைமுறையிலே நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி வைத்து போகிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. தலைமுறை கவனிக்க வேண்டும். தலைமுறை தான் மிக முக்கியங்க. இன்றைக்கி அநேக எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாரும் புற தெய்வத்தை, அந்நிய தெய்வத்தை வழிபட்டு வந்து சாபத்தை சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால், என்னுடைய மனைவி வந்ததினால, இந்த ரட்சிப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்த ஒரு அறிவை, தெளிவை உண்டாக்கும் பொழுதுதான் எங்கள் முற்பிதாக்களில் இருந்த சாபம், எங்கள் மேல் இருந்த சாபம் எங்கள் தலைமுறையை விட்டு நீங்கி எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறார். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து பாருங்கள், சத்தியத்தோடு கூட வாழ்ந்து பாருங்கள், தேவ வசனத்தோடு கூட வாழ்த்து பாருங்கள், நித்திய ஜீவனை உங்களுக்கு முன்பதாக உங்களுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கலாத்தியர்கள் நிருபம் 1:4 வாசிக்கிறேன். ரொம்ப அழகாக தெளிவாக அந்த வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது போல் இருக்கும். என்ன பேசுகிறார் அப்படின்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வசனம் சொல்கிற பிதாவுடைய சித்தம் என்ன? நம் பாவம் நீக்கப்பட வேண்டும். ஆவில மீறுதல் இருக்கிறது, ஆத்மாவில அக்கிரம் இருக்கிறது, சரீரத்திலே பாவம் இருக்கிறது. ஒருவன் சரீரத்திலே பாவம் செய்யும் பொழுது அவனை விபச்சாரக்காரன் என்று திட்டுகிறோம், வேசி மார்க்கத்தான் என்று திட்டுகிறோம், குடிகாரன் என்று திட்டுகிறோம், அவன் வந்து களவாணி என்று சொல்லுகிறோம், திருடன் என்று சொல்லுகிறோம், பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறோம். ஆனால் இதற்கு காரணம் என்ன? ஆவி ஆத்மா ரெண்டும் சரியில்லாதனால்தான் சரீரம் பாவத்துக்குட்படுகிறது. ஆன அப்படினால்தான் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவ சிறையிருப்பிலிருந்து நம்மை மீட்பதற்காகத்தான் தேவன் ரட்சிப்பு என்கிற ஒரு திட்டத்தை பரலோகத்திலே அவர் வைத்து அதை பூமியிலே நிறைவேற்றுவதற்காக குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதனால் தான் சங்கீதம் 40:7-8 சொல்லுகிறது, தேவனே இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இப்படி சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் இவைகளை நிறைவேற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 25 வந்துட்டா இயேசு பிறந்த நாள் என்று நிச்சயம் கொண்டாடுகிறோம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம், நல்ல கறிமீன்லாம் சாப்பிட்றோம், நல்ல ஸ்டார் தொங்க விடுறோம், லைட் போடுறோம், ரொம்ப அந்த ஒரு நாளும் பெரிய பண்டிகை கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி இல்லை. சோத்திரம், மகிழ்ச்சி என்பது இயேசு நமக்குள்ளே வந்து வாழ்வதான் மகிழ்ச்சி. அதனால் தான் ஏசாயா 51:11 சொல்கிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கணும், இந்த மீட்கப்பட்ட கூட்டம், மனம் திரும்புகிற கூட்டம் இருக்குது இல்லையா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் அப்படியே கடகடனே ஓடுவீங்க, அப்படியே ஓடக்கூடாது, நிறுத்தணும்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இந்த பாடல் எங்க கொண்டு போகுதுன்னா, துதியும் பாடலும் ஆராதனைக்குள்ளே கொண்டு போகிறது, சபைக்குள்ளே கொண்டு போகிறது, சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகிறது. எப்படி? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நல்லா பாருங்க, இந்த நித்தியத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதனால தான் சஞ்சலமும் தவிப்பும் நம்மளை போட்டு பாடாப்படுத்துதுங்க. ஏன் கேட்குறீங்க? ஐயோ, ஒவ்வொரு நாள் காலையில் ஏண்டா காலை வருது அப்படின்னு நினைப்போம், இரவு வந்தால் ஏண்டா இரவு வருதுபோம். யோபு சொல்கிறார்லாம், காலையில் எப்போ விடிய காலை எப்போ வரும் என்ற காத்திருப்பானா? காலையில் வந்த உடனே ஐயோ இரவாக இருந்தால் நான் சற்று இளைப்பாறி ஓய்வெடுப்பினேன்னு சொல்லும்பொழுது இரவு வரும்பொழுது அந்த வேதனை. சில குடும்பங்கள்லாம் பகலென்னும் இல்லை இரவுன்னு இல்லை, எப்பொழுதும் வேதனையில் வருத்தம் இருக்குது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், மனம் திரும்புங்கள். எதுக்குங்க? அப்பந்தான் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் வரும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் இயேசு உள்ளே வந்தால்தான் மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா நம்முடைய பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். மரிப்பதற்கு, அடிக்கப்படுவதற்கு, ஏன்னா நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா? அப்போ பாடுகளும் நெருக்கங்களும் நொறுக்குதலும் வேதனைகளும் அடிகளும் இயேசுவுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய மீறுதல் தான், நம்முடைய அக்கிரமந்தான், நம்முடைய பாவம்தான். இவைகளெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த உலக வாழ்க்கை 70-80 முடிந்து போகுங்க, நல்ல கவனிக்க வேண்டும். 70-80 முடிந்து போகிற வாழ்க்கைக்கு நீங்க எவ்வளவோ பிரயாசப்படுற நீங்க, 1000 வருஷம் தேவனோடு கூட வாழ்வதற்கு ஆளுகை செய்வதற்கு ஒரு பகுதி இருக்கிறது. அது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய பாக்கியங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வராவிட்டால் ரட்சிப்பு என்று ஒன்று இருக்காது, மீட்பு என்று ஒன்று இருக்காது, அடிமைத்தனத்திலே இருப்பீங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகளை செலுத்தி ஓய்ந்து போன மக்களைப் போல நாமும் பாவ அறிக்கை செய்து ஓய்ந்து போவோம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே, அந்த ஒரே பலியினாலே நம்ம இன்றைக்கு பாவங்கள் நீக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தம்மையே ஒப்பு கொடுத்த தேவகுமாராய் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நீங்கள் அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுங்கள். ஆனால் அப்படினாலே இந்த எபிரேயர்கள் நிறுவம் 9 எபிரேயர்கள் நிறுவம் 9 நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒரே அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 சோத்திரம், இன்னைக்கு நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசம், நல்லா அந்த வசனத்தை நான் வாசித்தவங்களுக்கு விளங்கும். சோத்திரம் நன்றி, நல்லா கவனிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் மனசாட்சியிலே செத்த கீழற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக பழுதற்ற பலியாக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்ததுனால தான் நமக்கு மீட்பு என்று உண்டு, ரட்சிப்பு என்று உண்டு. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களில் இயேசு கிறிஸ்து ஏன் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். இது தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு, அக்கிரமம் ஆத்மாவிலே உண்டாகிறது, மனசில் எண்ணங்களில் சிந்தைகளில் நினைவுகளில் உண்டாவது அக்கிரமம். அதான் சொல்லாரு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் ஒறுக்கப்பட்டார். இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் கவனமற்றிருப்பீர்களானால், கவலையற்றிருப்பீரானால் ஒரு நாள் வரும் தண்டனை தப்பாதுங்க.
அதனால் எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சித்தம் என்ன? ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். வியாதியிலிருந்து மீட்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். கடன் பிரச்சனையிலிருந்து மீட்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். மரணத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் நித்தியத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக போகிறது. சத்தியம் இல்லாமல் தேவ சமூகத்தில் வர முடியாதுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறார். நாம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான மகிமையான வாழ்வு வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. ஆக இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு காரியம் என்னன்னா, அவர் சொல்றாரு, நீங்க அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருப்பதற்கு அவர் உங்களை தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. இது தீத்து 2:14 சொல்லுகிறது, தமக்கு சொந்தமான ஜனங்களாக நற்கிளி செய்வதற்காக நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றும் சொல்லுகிறது. ஆக ஒப்பு கொடுக்கப்பட்டவனுடைய பிரதான நோக்கம் என்ன? ஒன்று, சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தாராம் இயேசு. எபேசியர் 5:2 இருக்குல்ல, சுகந்த பலியாக சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தாராம். அடுத்தால் ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்படின்னா, ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எபேசியர் 5:27 சொல்லுகிறது, கரை திரையற்ற பிழையற்ற பரிசுத்தமாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். கரை திரையற்ற வாழ்க்கை, பிழையில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மளை பார்த்து கேட்பார், உனக்காக அடிக்கப்பட்டு, உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஒரு வார்த்தை அவர் கேட்பாரானால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிங்க, வேதத்தை கொஞ்சம் திறந்து பாருங்க, அதற்குள் இருக்கிற அதிசயங்களை நீங்கள் காண வேண்டும். தாவீது அரசன் அப்படிதான் சொல்லுகிறான், சங்கீதம் 119:18, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு பெரிய ராஜா, எனக்கு எதிரிய வீழ்த்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன, என் வாழ்க்கையில் உங்களுடைய வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கலாத்தியர் 2:20, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. உங்க வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? எங்க கிறிஸ்துமஸ் வருது, ரட்சிக்கப்பட்டவங்க தான் கொண்டாடணும் பண்டிகையை. இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களோட தேவன் இருக்கிறார் என்றால் நீங்கள் பண்டிகை கொண்டாடலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பண்டிகை கொண்டாடலாம், இல்லைன்னா அது வேஸ்ட், அது யூஸ்லெஸ். அதை ஒரு நாள் நிச்சயம் மாறிப்போகும், மறைந்து போகும். பிரியமான ஜாஸ்வா டிவி நேயர்களே, பரலோக வாசிகளே, சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களே, உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார், ஏன் வந்தார், எதற்காக வந்தார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக நொறுக்கப்பட்டார், எதற்காக ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், எதற்காக மரித்தார், எதற்கு 40 நாள் இந்த பூமியில் உபதேசத்தை பண்ணார், ஏன் 40 அவர் கடந்து போனார் என்பதை குறித்த அறிவு தெளிவு நமக்கு வேணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டு போயிடும். நாம் ஜெபிப்போமா? இந்த உலக வாழ்க்கை குறைவுள்ளது. அதான் பவுல் சொல்றாருல கலாத்திய சபைக்கு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும். பிரபஞ்சம் இருக்குதே, பொல்லாத பிரபஞ்சம், அது எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி தெரிகிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகர் மாட்டிக்கொண்டாங்க. ஏன்? வாலிபர்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களுமாக சில அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. அதை விட்டு வெளியே வாங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்து அன்னந்தை பார், நட்சத்திரத்தை பார், கடற்கரை மணலை பார், இவ்வளவாய் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை சமர்ப்பணம், ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் அவருக்காக ஒப்பு கொடுக்கலாமே, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கலாமே.
ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, பரலோகத்தை குறித்த காரியத்தை ஜனங்கள் அறிய வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதன் வழியாக கடந்து போக வேண்டும். நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து, வா என் மகனே, வா என் மகளே, வா, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று உன்னை பார்த்து உங்களை பார்த்து கரம் நீட்டி அழைக்கிறார். இன்றைக்கு இந்த நல்ல செய்தி, இந்த நற்செய்தி உங்கள் இருதயத்தை புஷ்டிப்பாக்குவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சரி, பிரச்சனையே பார்க்காதீங்க. பிரச்சனைகளை விட உங்கள் தேவன் பெரியவர், உலகத்தை விட உங்கள் தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர், நம் இயேசு பெரியவர். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்ல சொல்ல வாழ்க்கை மாறுங்க. அம்மேன், ஆண்டவரே பெரிய மாற்றங்களை உண்டாக்குவீராக. நீர் அப்படி செய்திருக்க ஸ்தோத்திரம். இந்த ஜாஸ்வா டிவியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறையா. அதில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து பரிசுத்தப்படுத்தியும் ராஜ்யத்தினுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நிறைவுள்ள கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.